ஹலோ ஐடியா சில்லாக்கிடுமா விவர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எஸ், இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, நேற்று நம்ம ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம் கைதி டூ வருமா வராதா, அப்படி வந்துச்சுன்னா அது என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பையில் வந்து கைதி டூ வந்து மேபி ப்ரீக்வலாக இருக்கலாம் கைதிக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நம்ம சொல்லியிருந்தோம். ஓகே, ஏன்னா வந்து அது முன்னாடி வந்து அப்படி தான் பிளான் பண்ணியிருந்தது. ஸோ அந்த 10 வருஷம் நான் உள்ளே இருந்திருந்தானே சார் தெரியும், அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருந்தேன். ஓகே, அப்போ அவர் என்ன பண்ணிருந்தாரு, அவருக்கும் அடைக்கலம் கேங்குக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் தான் வந்து டில்லி விஸ் அடைக்கலம் தான் ஹூ இஸ் டில்லி அப்படிங்கிறது தான் வந்து கைதி டூவாக இருக்கும்னு நினச்சோம். பட் ஆனால் இப்போ நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்க் டைரக்டர் லோகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு லோகேஷ் கனகராஜ் வந்து பல கேள்விகளுக்கு வந்து பதிலளிச்சிருந்தார். அவர் ரொம்ப சூப்பராகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளவராக ஆன்சர் பண்ணிருந்தார். ஏன்னா லைக் நிறையா ரோலெக்ஸ் பற்றி, தளபதி 67 பற்றிலாம் கேள்விகள் இருந்துச்சு, அது எதையுமே அவர் டச் பண்ணலை. நிறையா டெக்னிக்கலி இது மாதிரி கேட்ட கேள்விகள் எல்லாருக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் பதில் சொல்லிட்டுருந்தார். ஓகே, ஸோ இப்போ என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்திங்கன்னா கைதி டூ வந்து அவர் வந்து ஒரு ஹிண்ட் ஒன்று கொடுத்துருக்கிறாரு. என்னன்னா அன்பு இருக்கார்ல, அதாவது அர்ஜுன் தாஸ், அவர் வந்து கைதியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெப்போலியன் அடித்து செத்துருவார். ஓகே, அவர் எப்படி வந்து விக்ரமில் வந்தாருன்னு ஒரு பையன் வந்து கேள்வி கேட்டிருந்தான். அதுக்கு வந்து ஒரு க்யூட்டாக ஒரு ஆன்சர் ஒன்று சொன்னார். என்ன அப்படின்னா நெப்போலியன் அந்த கேஸ்கேட்டை எடுத்து அடிப்பார். ஸோ அடிக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அர்ஜுன் தாஸ் வந்து கீழே விழுந்துருவார். பட் அதுக்கப்புறம் அவர் செத்தாரா இல்லையாங்கிறத வந்து நாங்கள் மென்ஷனும் பண்ணியிருக்க மாட்டேன், காட்டியிருக்கவும் மாட்டேன். ஸோ அது வந்து கைதி டூவில் வந்து ரொம்ப டீட்டெயில்டாகவே காட்டப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ எனக்கு அப்போ தான் தோணுச்சு, அப்போ கைதி டூ வந்து கைதியோட சீக்வல் தானா, ப்ரீக்வல் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதுக்கு இன்னொரு ஒரு ஆன்சர் என்ன அப்படின்னா, இன்னொரு ஒரு இன்டர்வியூவில் அவர் சொல்லியிருந்தது தான் என்னென்னா, இப்போ வந்து இந்த யூனிவர்ஸ் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தோன்னா இதை வந்து நம்ம எப்படி வேணாலும் படம் பண்ணலாம். என்னென்னா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹூ இஸ் டில்லி அப்படின்னு சொல்லிட்டு டில்லியோட லைஃப்பை வச்சு ஒரு படம் பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து அடைக்கலம் அண்ட் அன்பு அன்பு இவங்களோட கேங்கை வச்சு ஒரு படம் பண்ணலாம். நெப்போலியனை வச்சு ஒரு படம் பண்ணலாம். நெப்போலியனுங்கிறது அதில் ஒரு குட்டியாக ஒரு போலீஸ் இருப்பார்ல, அவர் தான் மரியம் ஜார்ஜ், அவர் இருக்கார்ல, அவர் தான். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பிஜாய் பாய்ஸ், அவரை வச்சு ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருந்தார். ஸோ இது மாதிரி நிறைய நமக்கு எங்கே வேணாலும் ஓப்பன் அப் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். அதுதான் உண்மை. ஸோ என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல, பட் கைதி டூவாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ பார்ப்போம், வெயிட் பண்ணி. உங்களோட கருத்து அபவுட் கைதி டூ, ப்ரீக்வலாக இருக்கணுமா, சீக்வலாக இருக்கணுமா, இல்லை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக் டிவி ஃபார் யூ அண்ட் நெட் டிவி ஃபார் யூ அண்ட் சில்லாக்கிட்டுமா. நன்றி, வணக்கம். ஏய், என்னடா இது சில்லாக்கிட்டுமாண்ணா?